வினய் மித்ரா ஜான்வரி 21ஆம் தேதி எபிசோடுக்கான என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம் வாங்க. வினய் வந்து மித்ராவை வந்து அஸ்வின் கேபினில் பார்த்தோன்னா வராங்க. அஸ்வின் கேபின்குள்ளே, என்ன மித்ரா நீ இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, என்ன உன் கேபினில் நீ சரியாக வேலை பார்க்க மாட்டேங்கிறந்தானே, அப்பா வந்து உன்னை இங்கே அனுப்பிச்சி விட்டாங்கங்கிற மாதிரி வினய் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, ஏதாவது நக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களான்னு நம்ம மித்ரா வந்து கேட்குறாங்க. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, ஒன்றை பார்க்கலாம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வினய். ஆ கதை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மித்ரா. ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. எதுக்கு வந்தீங்க, நீ என்னை முதல்ல செக் பண்ணி என்னை அமுச்சு விடு, எனக்கு நிறைய வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வா போகலான்னு சொல்லிட்டு நம்ம வினய் வந்து ரொம்பவே அவசரப்படுத்துனாங்க மித்ராவை. அப்புறம் மித்ரா வந்து வரத்துக்கு ஒரு 2 நிமிஷம் லேட் ஆகிற மாதிரி இருந்தாலும் பெஞ்சை வந்து டப்பு டப்புன்னு அடிக்கிறப்பில் அஸ்வின் வந்து இது எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் கடுப்பான மாதிரியே தான் தெரிகிறாங்க. அஸ்வின் வந்து மித்ராவை லவ் பண்ணுற மாதிரி சில காட்சிகள் காட்டுறதுனால அஸ்வின் வந்து வினயை பார்த்து எதுவும் கேட்க முடியாத சூழ்நிலையில் அவரும் இருக்காப்புல. ரெண்டு பேரும் பேசுகிறது அஸ்வினுக்கு சுத்தமாகவே பிடிக்காத மாதிரி தான் காட்டுறாங்க. மித்ரா கேபினில் வந்து மித்ராவும் வினயும் இருந்தாங்க. வினயை வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னை சீக்கிரம் செக் பண்ண, நான் அவசரமாக வெளியில் போகணுங்கிற மாதிரி வினய் வந்து சொன்னாங்க. ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க, நீங்கள் இவ்வளோ அவசரப்படுறீங்கனால பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரியே தெரியுதுங்கிற மாதிரி மித்ரா வந்து யோசிக்கிறாங்க. இவள்கிட்ட மட்டும் ஏமாற்றவே முடியாது, யார்கிட்ட வேணால் ஏமாத்திடலாம் போல இருக்குங்கிற மாதிரி வினய் வந்து நினைக்கிறாங்க. அப்படி எங்கே தான் போகிறீங்க சொல்லுங்கள், அவசியம் உனக்கு சொல்லணுமா, ஆ சொல்கிறீங்களா இல்லை உங்களை செக் பண்ணுறதா நான் லேட்டாக பண்ணட்டுமாங்கிற மாதிரி நம்ம மித்ரா வந்து கேட்டாங்க. சரி சரி சொல்கிறேன் சொல்கிறேன், நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துல வந்து டான்ஸு இதெல்லாம் பண்ண போகிறேன், அதனால தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. நான் வாழ்க்கையில் இது வரைக்கும் அங்கே போனதே இல்லைங்கிற மாதிரி நம்ம வினய் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, என்னால் நம்பவே முடியல, உங்களால் போக முடியா, ஃபாரினில் படித்தாலு, அது மட்டும் இல்லாமல் பான்வெஜ் சில்வர் ஸ்பூன், என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்கிறேன். அங்கெல்லாம் பேயிருக்கேன் தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு, போய் திருப்பியும் போய் ஒரு டான்ஸ் ஆடிட்டு வரலான் இருக்கேன், வேறு எதுவும் இல்லை. நீ மாட்டுக்கு எதுவும் அப்பாட்டெல்லாம் இதெல்லாம் சொல்லிடாத, நானும் ஏன் சொல்ல போகிறேன், நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் அதுவே போதும், ஆனால் இது மாதிரி நேரத்தில் நீங்கள் அங்கே போகணுமா, வினய் வந்து சொல்கிறாங்க. உடனே நீ ஆரம்பிச்சிருவியே, இது மாதிரி நேரமா, எப்போ போனால் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாழ்க்கையை வந்து ஜாலியாக ஃபன் பண்ணணும், நான் அங்கே போக போகிறேன், டான்ஸ் ஆடிட்டு நான் வரப்போகிறேன், அதில் என்ன இருக்குது, உடனே வந்து ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, அதை பார்த்துக்கங்கன்னு பாடம் எடுத்துட்டு ஆரம்பித்துரா, எனக்கு நிறையா வேலை இருக்குது, நீ என்னை செக் பண்ணனா நான் முதல்ல கிளம்பிடுவேங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன லைஃப்பில் சின்ன சின்ன ஆசைகள் நிறையாவே இருக்குங்கிற மாதிரி வினய் வந்து சொல்கிறாங்க. என்ன ஆசைகள் இருக்குது சொல்லுங்கள் நம்ம கேட்போங்கிற மாதிரி மித்ரா வந்து கேட்குறாங்க. சரி நான் சொல்கிறேன், நீ கேட்டுட்டேங்கிறனால நான் சொல்கிறேங்கிற மாதிரி வினய் வந்து சொல்கிறாங்க. ஒரு வில்லேஜில் போய் தங்கணும், அப்புறம் ட்ரெக்கிங் போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஓ இதெல்லாம் உங்களுக்கு ஆசைப்பட்றீங்களா, ஏ நான் ஒன்றும் முடிக்கல, ஒன்றும் நிறையாவே வச்சுருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேங்க் இருக்கும்ல ஊர்லலாம், பெரிய டேங்க், மாடிப்படியெல்லாம் சுருள் சுருளாக போகும்ல, அங்கே போய் எட்டி பார்க்கணுன்னு ஆசை. டிராக்டரில் வந்து புல்லெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்கள்ல வெக்க புல், அது மேலே தூங்கணும்லாம் ஆசை வச்சுருக்கேன். அப்புறம் கடலில் வந்து ஒரு நீண்ட பயணம் போகணும், போட்டை எடுத்துகிட்டு தனியாங்கிற மாதிரி ஆசைகள் நிறையாவே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சார் இதெல்லாம் நீங்கள் பண்ணதே இல்லையா, நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய பணக்காரங்க, பணக்காரங்கன்னா இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு அவசியம் இல்லை மித்ரா, எங்களுக்கும் சின்ன சின்ன ஆசைகள் நிறையவே இருக்கும், ஆனால் பணக்காரங்கிற ஒரு கட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால எங்களால் சில விஷயங்கள் பண்ண முடிஞ்சும் எங்களால் பண்ண முடியாமல் தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். நல்லா பேசுகிறீங்க சார். சரி நான் நல்லா பேசுகிறதுனால இருக்கட்டும், வேலை முடிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்க. ஆ என் வேலை முடிஞ்சிருச்சு, டாக்டர்கிட்ட நான் சொல்லிடுறேங்கிற மாதிரி மித்ரா வந்து சொல்கிறாங்க. நீ டாக்டர்கிட்ட சொல்லு, நான் ஒத்துக்கிறேன், ஆனால் நான் சொன்ன எல்லாத்தையும் சொல்லிடாத, ஓன் தேவையை மட்டும் சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கிற மாதிரி மித்ரா வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் மெசேஜ் பண்ணிடுறேங்கிற மாதிரி வினய் வந்து சொன்னாங்க. அஸ்வினும் சசியும் பேசுகிற மாதிரி காட்டினாங்க, ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அஸ்வினை பார்த்துட்டு நம்ம சசி வந்து கலாய்ச்சாங்க லைட்டாக. என்ன மூஞ்சி வந்து கோணலாக போகுது, ஏதாவது ஒரு டப்பாவில் வந்து ஏதாவது ஒன்று எடுத்து வாயில் போட்டுக்க வேண்டியதானே, நம்ம எங்கே வேலை பார்த்துட்டு இருக்கோம்னு உனக்கு தெரியாதாங்கிற மாதிரி கேட்டாங்க. நீ வேற என்ன கலாய்க்காத, நீ ஏன் உன் மூஞ்சி கோணலாக போகுதுன்னு எனக்கு தான் தெரியுது, மித்ராவும் வினய் சாரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து தானே உனக்கு இப்படி தோணுது அப்படின்னாங்க. நீ ஏன் ஒன்று கிடக்க ஒன்றும் பண்ணாத, உன் ஃபேஸை பார்த்தாலே நான் கண்டுபிடிச்சிட மாட்டேன்னா, நீ என்ன நினைக்கிறேன், உனக்கு வந்து மித்ராவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஆசை இருக்குது, ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் நடக்காது, தேவையில்லாமல் மனசில் வந்து ஆசையை போட்டு வளர்த்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு ஆசை இல்லை, நீ ஏன் அதுவும் சொல்லாத. இப்போ லைட்டாக வினய் சாரும் மித்ராவும் பேசினதுக்கே உனக்கு இவ்வளோ காண்டாகுதுன்னா, வினய் சார் வந்து ரொம்ப நாளில் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து தங்கியிருந்தாங்க, தங்கினப்போ அவங்க ரெண்டு பேரும் அடித்த லூட்டி இருக்கே அடே எங்கள் அப்பாங்கிற மாதிரி சொன்னாங்க. ரெண்டு பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விடுவாங்க, எவ்வளோ ஃபன் பண்ணுவாங்க தெரியுமா, நைட் ஆகிடுச்சு பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்க, நம்ம ஹாஸ்பிட்டலில் அப்படியே ரவுண்ட்ஸ் பண்ணுவாங்க, ரொம்பவே ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்துருந்தேன்னு வச்சுக்க, என்ன மாதிரி இருப்ப, அவ்வளோ கலாட்டா பண்ணுவாங்கங்கிற மாதிரி நம்ம சசி வந்து வெறுப்பேற்றுனாங்க. நம்ம அஸ்வினை ரொம்பவே காமெடியாக போச்சு, அஸ்வின் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க. சரி நான் வெளியில் போகிறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. நீ எதுவும் ஒன்று கிடக்க ஒன்று எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காத, இதுக்கும் எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ சொல்கிறியே, நம்ம வினய் சாரோட நிச்சயதார்த்தம் ஏங்க நான் ஸ்டாப் ஆச்சு தெரியுமா உனக்கு, வினயும் மித்ராவும் லவ் பண்ணுறது வந்து தாராக்கு தெரிஞ்சனால தான் ஸ்டாப் பண்ணாங்கிற மாதிரி சொல்கிறப்பல.
வினய் சார் நிச்சயதார்த்தம் ஏன் நினச்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீ ஒன்று கிடக்கவனா சொல்லிக்கிட்டு இருக்காரு, தேவையில்லாமல் சொல்லாத, நான் இங்கேருந்து கிளம்புறேங்கிற மாதிரி அஸ்வின் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சசி வந்து நினைக்கிறாங்க, போடி போ, எப்படி இருந்தாலும் என் உதவி இல்லாமல் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, என்றைக்கா இருந்தாலும் என் உதவி வந்து கேட்பேன், அப்போ நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சசி வந்து சொல்கிறாங்க. மித்ரா கேபினில் வந்து ஒரு நர்ஸ் வராங்க. நர்ஸ் வந்துட்டு டாக்டர் வந்து இது மாதிரி ஒரு ஃபைல் கேட்குறாரு, அந்த ஃபைல் உங்கள்கிட்ட தானே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆ, என்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கே இருக்குன்னு தெரில. என்னது எங்கே இருக்குன்னு தெரியலையா? டாக்டர் வந்து அர்ஜென்ட்டாக கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீங்கள் என்ன இப்படி கேர்லெஸாக சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்டாங்க. மித்ரா சொல்கிறாங்க, ஞாபகம் வந்துருச்சு, அஸ்வின் கேபினில் வந்து நான் செக் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப தான் ஜெயா சிஸ்டர் வந்து கொடுத்தாங்கங்கிற மாதிரி மித்ரா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு எதாவது சமாளிச்சிட்ருங்க, நான் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி மித்ரா வந்து சொன்னாங்க. மித்ரா வந்து அஸ்வின் கேபின்குள்ளே வந்தாங்க. இங்கே என்னோடய ஃபைல் இருந்துச்சு பார்த்தீங்களாங்கிற மாதிரி அஸ்வின்கிட்ட வந்து கேட்குறாங்க. இங்கேயா வச்சிங்க, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கிற மாதிரி அஸ்வின் வந்து சொன்னாங்க. ஆ, நான் இங்கே தான் வச்சேன், எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. அங்கே வந்து தேடி தேடி பார்க்குறாங்க, அங்கே இல்லவே இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சவொடனே வந்து ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க நம்ம மித்ரா. உடனே சசி உள்ளே வந்தாங்க. சசி உள்ளே வந்தோடனே என்னோடய ஃபைலை பார்த்தீங்களாங்கிற மாதிரி கேட்டாங்க. நானாக எதுவும் பார்க்கலையேன்னு சொன்னோன்னா ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறது, டாக்டர் சார் கூப்பிட்டாருனா கண்ணாம்னா திட்டுவார், நம்ம வேலைக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமாங்கிற மாதிரி மித்ரா வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி உங்கள் கேபினில் வந்து செக் பண்ணி பாருங்கன்னு அஸ்வின் வந்து சொன்னாங்க. நான் வந்து இருந்துச்சுன்னா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் மறந்துடாதீங்கிற மாதிரி மித்ரா வந்து சொன்னாங்க. சசிக்கிட்டேயும் அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் தேடி பாருங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு தான் நான் அப்பையிலேருந்து சொல்கிறது, யாரையுமே இது மாதிரிலாம் எல்லா வேலையெல்லாம் செய்யக்கூடாது, எல்லா வேலையும் செஞ்சால் இது மாதிரி தான் ஆகும்னு சொல்லிட்டு இரிட்டேட் பண்ணுறாங்க நம்ம மித்ராவை. மித்ரா வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க. அப்செட் ஆகி அழுகிற மாதிரி வந்தாங்க. அப்புறம் அவங்க கேபினில் போய் தேடினாங்க. அப்புறம் வெளியில் இருக்கிற ரிசப்ஷன் எல்லா இடத்துலையும் தேடினாங்க. இங்கே தானே வச்ச மாதிரி ஞாபகம், ஒன்றுமே தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிட்டே இருக்காங்க. சசி வந்து சொல்கிறாங்க, டாக்டர் சார் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுவும் கோவப்பட்டு பேசிடாதீங்க, டாக்டர் சார் ஏற்கனவே ரொம்ப கோபத்தில் இருக்காங்க, பார்த்து பேசுங்கிற மாதிரி சொல்லி விட்றாங்க சசி. போடி போ, உனக்கு உள்ளே ஒரு திருவிழா இருக்குங்கிற மாதிரி நம்ம சசி வந்து நினைக்கிறாங்க. உள்ளே போனாங்க. வாங்க மேடம் அப்படின்னு டாக்டர் வந்து கூப்பிட்றாங்க. அந்த ஃபைல் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைலை காணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்கிட்ட தான் இருந்துச்சு, ஆனால் எங்கே போச்சுனே தெரில. இப்படியா கேர்லெஸ்ஸாக பண்ணுறது, அது எவ்வளோ முக்கியமான ஃபைல் தெரியுமா? இதுவே ஒரு பெரிய பிரச்சனை உள்ள ஃபைலாக இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன், உங்ககிட்ட பொறுப்பாக இருப்பேங்கிறனால தான் எல்லாரையும் விட்டுட்டு ஓன்ட்ட கொடுக்குறது. அது கூட இல்லாமல் நீ கேர்லெஸ்ஸாக பண்ணேன்னா என்ன அர்த்தம்? இங்கே 100 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா ஓன்ட்ட மட்டும் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நீ தான் பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும். உனக்கு விசிட்டாக இருந்தால் இங்கே இரு, இல்லாட்டி கிளம்பிக்கிட்டே இரு, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வேலை வேணும் வேணும்னு மட்டும் கேட்குறல்ல, அதுக்கு பொறுப்பாக நீ வந்து வேலை பார்க்க மாட்டியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. மித்ராவால் எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே தவிக்கிறாங்க. டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இது என்ன ஹோட்டல் நினச்சிட்டியா? சாம்பார் கீழே கொட்டணும்னா தொடச்சிட்டு வேலை பார்க்கலாம், இது ஹாஸ்பிட்டல்மா, அதுக்கேற்ற மாதிரி கவனத்தோடு இருக்கணும். நான் உனக்கு 2 மணி நேரம் டைம் தரேன், அதுக்குள்ளே எனக்கு அந்த ஃபைல் வந்தே ஆகணும், இல்லாட்டி என் கண்ணிலே முழிக்காதங்கிற மாதிரி டாக்டர் வந்து சொல்கிறாங்க. கண்ணாமனான்னு திட்டுறாங்க. மித்ரா அவங்க கேபினில் உட்காந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். என்ன பண்ணுறதுன்னு அதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.